ஸ்ரீரங்கம் கணபதயே நமஹ. ஜயா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். புலருகின்ற இன்றைய பொழுது உங்களுக்கு புதிய வெற்றிகளை அள்ளித்தரப்போகிறது. இறைவனுடைய அனுக்கிரகத்தினால் இந்த நாள் இனிய ஞாயிற்றுக்கிழமையாக உங்கள் வாழ்க்கையிலே அமையப் போகிறது. நல்ல நேரம் நிகழ்ச்சியிலே இன்று ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி 2019ஆம் ஆண்டு, தமிழ் வருடத்திலே விகாரி வருடம் ஆடி மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின பலன்களை நாம் பார்க்கப் போகிறோம். இன்று காலை 8:50 வரை சந்திர பகவான் பூரம் நட்சத்திரத்திலே நின்று நம்மை வழிநடத்தப் போகிறார். பிறகு உத்திரம் நட்சத்திரத்திலே நின்று நமக்கு அருள்பாலிக்கப் போகிறார். ஆடி பூரம் அற்புதமான நாள். ஆடி பூரம் என்று சொல்லக்கூடியது பெண் தெய்வ வழிபாட்டிற்கு மிக உகந்த நாள். ஆண்டாளுடைய பாசுரங்களை பாடி சேவிக்க வேண்டிய அற்புத நாள். அதுவும் இந்த பூர நட்சத்திரம் சொன்னால் மகாலட்சுமிக்கும் மகாலட்சுமி வழிபாட்டிற்கும் மிக ஏற்றது. மூட நெய்வெய்து முழங்கை வழிவார வீடுகளில் இன்றைக்கி சர்க்கரை பொங்கல் செய்து அம்பாளுக்கு நிவேதனம் செய்து வழிபடணும். திருக்கோயில்களிலே இன்றைக்கு அம்மனுக்கு வளையல்கள் சாற்றுவார்கள். அந்த வளையல்களை பெண்களுக்கு கொடுப்பது வழக்கம். ஆகவே இந்த நாளிலே உங்கள் அருகிலே இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று அம்மன் வழிபாடு செய்து கண்ணாடி வளையல்கள் வாங்கி கொடுக்கணும். இந்த வளையலில் கண்ணாடி வளையல் தான் மிக முக்கியம். ஆகவே இந்த ஆடிப்பூர வழிபாடு பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலித்தன்மையை கொடுக்கும். கணவனுக்கு உடல்நல பிரச்சனைகள் இருந்தால் பெண்கள் இந்த நாளிலே ஆடிப்பூர வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். செல்வ செழிப்பான வாழ்க்கையை கொடுக்கும். குடும்பத்தில் திருமண தடைகள் இருந்தால் ஆடிப்பூர வழிபாடு அதை நிவர்த்தி செய்யும். இனி இன்றைய கிரக நிலவரத்தை காண்போமா? மிதுன ராசியிலே ராகு பகவான் அருள்பாலிக்கிறார். கடகத்திலே புதன் பகவான், சுக்கர பகவான், சூரிய பகவான், செவ்வாய் பகவான் இணைந்திருக்கிறார்கள். இந்த நாளிலே சிம்ம ராசியிலே சந்திர பகவான் கருணை கடாட்சம் தருகிறார். விருச்சிக ராசியிலே குணமெனும் வியாழ பகவான் குடியிருக்கிறார். தனுசு ராசியிலே சனி பகவானோடு கேது பகவான் இணைந்திருக்கிறார். இனி 12 ராசிக்காரர்களுக்கும் 27 நட்சத்திரங்களை சார்ந்தவர்களுக்கும் என்ன என்ன பலன்கள் நடைபெறப் போகின்றன என்று பார்க்கலாமா? மேஷ ராசி அன்பர்களே, ரொம்ப மகிழ்ச்சியான நாள். உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். செய்தொழிலில் வெற்றி உண்டு. அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வியாபாரம் சிறக்கும். பரணி நட்சத்திரத்தை சேர்ந்த பெண்களுக்கு சுப செய்திகள் தேடி வரும். கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்த மாணவர்கள் கல்வியில் ஜொலிப்பார்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 2 வண்ணம் முத்து வண்ணம். ரிஷபராசி என்பர்களே, இந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு வெற்றிகரமான நாள். வியாபாரத்தில், குடும்ப வாழ்க்கையில் எல்லாத்திலையும் சந்தோஷம் நிலவும். கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வீடு வாங்கும் யோகம் உண்டு. ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நிறைய தனப்புழக்கம் இருக்கும். மிருகசிரடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சகோதரர்கள் உதவி செய்வார்கள். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1 வண்ணம் மாணிக்க வண்ணம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த நாள் வியாபாரத்தில் சாமர்த்தியத்தினால் சம்பாதிப்பீங்க. கல்வியில் உயர்ந்திருப்பீங்க. பெண்கள் பிற பெண்களோடு மகிழ்ச்சியாக கூடி குலவக்கூடிய நல்ல நாள். மிருகசிரட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் தெய்வ வழிபாட்டினால் உயர்வடைவீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வியாபாரம் சிறப்பாக இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள்
பணப்புழக்கம் மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய நாள். உங்கள் காரியங்கள் யாவும் அனுகூலமாக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் இலைப்பச்சை வண்ணம். கடகராசி அன்பர்களே, இந்த நாள் நல்ல நாள், நல்ல தனப்புழக்கம் இருக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும், புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல பதவிகள் கிடைக்கும், பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வயிற்று வலி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, உடம்பை பார்த்துக்கிடுங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அயல் நாட்டு யோகங்கள் கூடி வரும். உங்கள் காரியங்கள் வெற்றியடைய நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் வெள்ளை வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, இந்த நாளில் சந்திர பகவான் உங்கள் ராசியில் உட்கார்ந்து அனுகூலம் செய்கிறார். வெளிநாட்டில் இருக்கிறவங்க இப்போ சொந்த நாட்டுக்கு வந்து உங்கள் உறவினர்களை தாய் தகப்பனை கண்டு மகிழ்வீர்கள். செல்வ செழிப்பும் மகிழ்ச்சியும் குடும்பங்களில் நிலைத்திருக்கும். மகம் நட்சத்திரத்தைச் சேர்ந்த மாணவர்கள் நினைத்த கல்வி நிறுவனங்களிலே இடம் கிடைக்கும். பூரம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த நாள் ஆண்டாள் வழிபாட்டினால் உயர்வடைவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு சகல காரியங்களும் இன்றைக்கி அனுகூலமாக இருக்கும். உங்கள் காரியங்கள் வெற்றியடைய நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் பவள வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, இந்த நாள் அதிர்ஷ்டமான நாள். இந்த நாளில் வியாபார முயற்சிகள் தலைசிறந்த வெற்றியை பெறும். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு முன்னேற்றமான தகவல் வரும். உத்திர நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் மகாலட்சுமி வழிபாட்டினால் உயர்வடைவீர்கள். அஸ்தம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வீடுமனை வாங்கும் யோகம் உண்டு. சித்திரை நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் பொழுதுபோக்கு விஷயத்தில் ஈடுபாடு காட்டுவீங்க. உங்கள் காரியங்கள் வெற்றியடைய நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் தேன் வண்ணம். துலாம் ராசி என்பர்களே, இந்த நாளில் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைச்சிருக்கும், மனது மலர்ச்சியாக இருக்கும், எண்ணிய எண்ணங்களெல்லாம் ஈடேறும் நல்ல நாள். சித்திரை நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு திருமணத்தடை விலகும் சுபிட்சமான நாள். சுவாதி நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு நட்பு வட்டம் விரிவடையும். விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல பணப்புழக்கம் உண்டாகும். உங்கள் காரியங்கள் வெற்றியடைய நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4 வண்ணம் சிமெண்ட் வண்ணம். விருச்சிக ராசி அன்பர்களே, இது ஒரு யோகமான நாள். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், மனமகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறும். தர்ம கர்மாதிபதி யோகம், தர்மஸ்தானாதிபதி இருக்கிறாரே கர்மஸ்தானத்திலும், கர்மஸ்தானாதிபதி தர்மஸ்தானத்திலும் அமர்ந்திருக்கக்கூடிய அற்புத காலகட்டம். எண்ணிய எண்ணங்களெல்லாம் ஈடேறும். வாழ்க்கையிலே மகிழ்ச்சி நிலைச்சிருக்கும். நேற்று வரை ஏற்பட்ட பிரச்சனைகளெல்லாம் இன்னைக்கு விலகும். விசாக நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த நாள் குடும்ப வழியில் நலன்கள் பெருகும். அனுஷம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வேலையில் இருந்த பிரச்சனைகள் விலகும். கேட்டை நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தெய்வ வழி வழிபாட்டினால் நன்மைகள் நிகழும். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றியடைய நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7 வண்ணம் கத்திரிப்பூ வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, இது ஒரு அதிர்ஷ்டமான நாள், பாக்கியமான நாள், நினைத்த எண்ணங்களெல்லாம் நிறைவேறும் நல்ல நாள். மூலம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தந்தை வழி உறவினர்களால் வெற்றிகள் உண்டு. போராடம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு நல்ல தனவரவு உண்டு. உத்திராடம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றியடைய நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் மஞ்சள் வண்ணம். மகர ராசி அன்பர்களே, இந்த நாளில் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் மென்மையாக செய்யணும். யார்கிட்டையும் சண்டை போடக்கூடாது. எந்த ஒரு காரியத்திலேயாவது பிரச்சனைகள் இருக்குமானால் நீங்கள் ஒதுங்கி நடந்துக்கிடணும். ரோட்டில் நடக்கிற சண்டையில் போய் மூக்கு நுழைக்கக்கூடாது இன்றைக்கி, சரிங்களா? குடும்பத்திலே யார் சண்டையிட்டாலும் நீங்கள் அமைதியாக செல்லுங்கள். உத்திராடம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு பொன்பொருள் பெருகும். திருவோணம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கூடி வரும். அவிட்டம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு
குறிப்பாக பெண்களுக்கு பல மேன்மைகள் உருவாகப் போகிற நல்ல நாள். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் பவள வண்ணம். கும்பராசி அன்பர்களே, அற்புதமான நாள், வெற்றிகரமான நாள். வாழ்க்கையில் நினைத்த காரியமெல்லாம் நீங்கள் வெற்றியடைய போகிறீங்க. உங்கள் பிள்ளைகள் முன்னேற்றம், உங்கள் குடும்ப நலம் யாவும் சிறந்திருக்கக்கூடிய அற்புதமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு பிஸ்னஸில் நல்ல வருமானம் உண்டு. சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு கடன்கள் நீங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல வருமானம் உண்டு. உங்கள் காரியங்கள் வெற்றியடைய நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் பால் வெள்ளை வண்ணம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய விசாலமான மனதிற்கு இன்னைக்கு நல்லதெல்லாம் நடக்கப் போகுது. ரொம்ப நல்ல நல்ல திட்டங்கள் வகுப்பீங்க, அதில் வெற்றி காண்பீங்க. புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு பிஸ்னஸில் பல புதுமைகளை புகுத்தி வெற்றி காண்பீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு ENT சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் ஏற்பட்டு நிவர்த்தியாகும். ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சகல காரியங்களும் அனுகூலமாக இருக்கும். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் மரகத வண்ணம். பன்னிரண்டு ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களே, நல்ல நேரம் நிகழ்ச்சியிலே நாளை உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.